சரி இப்போது லியோடைய அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்தது பாட்டில் வந்து வரிகளை தூக்கியிருக்கிறாங்க அப்புறம் ஸ்மோக் பண்ணுற காட்சிகள்லாம் வந்து க்ளோஸ் அப் ஷாட்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு மற்ற நடிகர்களும் நடிக்கிறாங்க அவங்க படத்துலேயும் ஸ்மோக்கிங் சீன்ஸ் எல்லாம் வருது நான் நேரடியாக கேட்குறேன் ஜெயிலர் படத்தில் கூட எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ப்ளே பண்ணலை ஒருவேளை அது விஜய் படம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா ஜெயிலர் படத்தில் பாதி காட்சி புகை முட்டமாக தான் இருந்தது அந்த சிகரெட்டு புகை மூட்டமாக தான் காட்சி வந்து இருந்தது அதில் இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர் ப்ளே நடக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது காரணம் என்னென்னா விஜயுடைய அந்த ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்கிற அந்த ஒரு அந்த அவர் எடுத்து வைக்கிற அடியையும் இது எல்லாம் எல்லாம் கவனமாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நான் நேரடியாக வந்து பத்திரிகைகளுக்கு எழுதுகிற கட்டுரைகளுக்காக விஜயுடைய ரசிகர்கள்ட்ட வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட நான் நேரடியாக இருக்கேன் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறாங்க ரஜினி ரசிகர்கள் மாதிரி கிடையாது தலைவர் என்ன சொல்வார் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்லாம் கிடையாது இவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு சிறு சிறு நகரங்கள்லேயும் அவங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு பண்ணி அவங்க வந்து உதவி திட்டங்களை இருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை வந்து வச்சு இளைஞர்களை வந்து அதிகமாக வந்து மன்றத்தில் சேர்க்குறது இது சம்மந்தமான பிள்ளை வந்து அந் விஜயுடைய ரசிகர்கள் வந்து தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க ஓகே இது வந்து வெளியே தெரியாதது நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் தெரியும் நான் வந்து நேரடி அவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் பயங்கர பிளான் பண்ணி வேலை பார்த்துட்ருக்காங்க இதுக்கு வந்து நேரடி எப்படின்னா திடீர்னு ஒரு ரசிகர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ம மன்ற நிர்வாகிகள்கிட்ட வந்து விஜயை ஃபோன் பண்ணி பேசுகிறார் உங்கள் செயல்பாடு நல்லாயிருக்கு நீங்கள் மேற்கொண்டு இன்னும் பண்ணுங்க அப்படிங்கிறத விஜய் இப்போ இரவு நேரங்களில் திடீர்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது அவங்க இப்போ அவங்க இப்போ இன்னொருத்தர் அந்த அதே பகுதியில் இருக்க இன்னொருத்தர் இன்னொரு மன்ற நிர்வாகி என்ன பண்ணுறாரு இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகமாக வேலை பார்க்குறாரு மறுபடியும் அவங்க இது எல்லாமே சாட் போட்டு விஜய் வந்து பண்ணிகிட்ருக்கார் யார் யார்கிட்ட பேசணும் யார் யாருடைய எந்தெந்த பகுதியுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக தனக்கு நேரம் இருக்கும்போது படப்பிடிப்பு நேரங்கள் தவிர விஜய் வந்து அதை பண்ணுறாரு இந்த இதுவருடைய இந்த மூவ் எல்லாமே நமக்கு பொது ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் இந்த பெரிய அரசியல் கட்சிகள் கூட அவங்கவுங்க தொகுதிகளில் செயல்படுத்த முடியாத விஷயங்களை கூட விஜய் மக்கள் ம இயக்கம் வந்து செஞ்சுட்ருக்காங்க எப்படி கேட்டிங்கன்னா அப்புறம் சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது சா ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு போகணும்னா கூட அதை வந்து இவங்க பண்ணித்தர்றாங்க இதனால் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுற இடம் பிடிக்கிறாங்க அவங்க விஜய் மக்கள் மன்றம் இது வந்து சிலருக்கு வந்து இது வந்து சிக்கலை ஏற்படுத்தும் அதனால விஜயோட ஒவ்வொரு நகர்வையும் படத்துலேயும் சரி அவருடைய ரியல் வாழ்க்கையிலையும் சரி இப்போ வந்து ஒரு விழா நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டத்துக்கு வந்து வர்றாங்க போன இதில் வந்து மலேசியாவில் இங்கேயே வேண்டாம் நம்ம துபாயில் வச்சுக்கலாம் அப்படின்னு வாரிசு இதுக்கு கூட சொன்னாங்க ஆனால் சிலர் வந்து அவங்க இதை வந்து நம்ம பெரிய பிரச்சனையாக கூடன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போவும் அப்படி தான் இப்போவும் இவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது வந்து நேரு நேரு விளையாட்டாரங்கிறத கொடுக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற பேச்சு ஓடிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் கேட்டது தான் இவர் வந்து விஜய் அது பண்ணுறாரு இது இதுக்கு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மைதான் விஜய் நோக்கி தான் அவங்க வந்து எதிர்த்து எதிர்த்து பண்ணுறாங்க